நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, சோ முதல்ல இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா மிஸ்டர் ராம்ஜி அவர்களோட. ஓகே ராம்ஜி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், தேங்க்யூ. ஓகே சார், உங்களுக்கான முதல் ஃபோட்டோ அங்கே பின்னாடி காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட க்ளூஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கேரக்டர் பேர். ஓகே, கேரக்டர் நேம். ஆமாம், அந்த கேரக்டர் வந்து இந்த டைலாகை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவோம். அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் சார். கேரக்டர் நேம் வேறு ஏதாவது கொடுங்க. அவர் நடந்து போனார்னா டர்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நான் சொன்னதெல்லாம் நல்லா வச்சு யோசிச்சு. எவ்வளோ பண்ணிருக்காருங்க அவர், எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் கேரக்டரு? ஃபர்ஸ்ட் கேள்வியை காலி பண்ணுறீங்களா? இது சாரி தெரியல. தெரியவில்லையா? இல்லை, திரும்பி பாருங்கள். பாடி சோட. ஓ, ஓகே. இந்த படத்தோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ம், கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த படத்தோட ஹீரோ இங்கே பாருங்களேன் அங்கே அடிச்சு ஓடுவாங்க காதல். வெரி குட், அங்கே பாருங்க. இது ஒரு செலிபிரிட்டியோட பேர், உங்கள் பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பயங்கரமான ஒரு வில்லன், அந்த காலத்து வில்லன். அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா கையை வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி பேசுவார். நம்பியார் பாருங்க, எம்என் நம்பியார் சார். ஏ, சூப்பர் ஸ்டாருக்கு நான் தான் ஒரே ஒரு போட்டி, மிகப்பெரிய போட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிப்பார். பவர் சார் ஸ்ரீனிவாசன் பாருங்க, ரொம்ப தெய்வமானவர். ஓகே, அடுத்து இயக்குனரோட பேரை கண்டுபிடிக்கணும். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாகவும் அசோசியேட்டாகவும் பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கார். சங்கர் சார் பாருங்க. அடுத்து இவங்களோட கதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஹிந்தியில் வந்து எடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னொரு க்ளூ, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா ரொம்ப பிடிக்கும் போகுது. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் நிறைய பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஒரு ஹாலிவுட் கதாபாத்திரம். மேக்ஸிமம் வந்து தரையிலே இருக்க மாட்டார், நல்ல பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு சட்டியை மேலே போட்டு வந்துடுவாங்க. நம்ம ராம்ஜி அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் சந்திரிகா. வாங்க சந்திரிகா. ஓகே சந்திரிகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இந்த படத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் லெட்டரை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்காம அவங்க அம்மா கிட்ட கொடுப்பார். அந்த கேரக்டர் பேர் சொல்லு. அந்த கேரக்டர் பேர். ஆமாம், அம்மா கிட்ட கொடுப்பாரா? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் டபுள் ஆக்ஷன்ல பண்ணியிருப்பார். யா, அம்பி. அம்பியா? பாருங்க. ஹாய், கரெக்ட். ஓகே ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற ஒருத்தர். ஓகேங்களா, இவரோட பாடல்களோடு சேர்த்து இவரோட ரீ ரெக்கார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, யார் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இளையராஜாவா? பாருங்கள். ஆ, ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அடுத்து போங்க. அவரோட குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தில் வந்து அவர் வந்து பெண் வேஷம் அணிந்து அந்த வீட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி போவார். கேரக்டர் பேர் சொல்லணுமா? ஆமாம், கேரக்டர் பேர், படம் பேர் எல்லாமே ஒன்று தாம்மா. சண்முகியா? அவ்வை சண்முகியா? பாருங்க, கரெக்ட். வெரி குட், வெரி குட், ஃபண்டாஸ்டிக்மா, ஃபண்டாஸ்டிக்மா. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு மிக்க பொலிட்டீஷியனாக என்ன பண்ணுவார்னா கொசு மருந்தில் பால்டாயில கலந்து ஊரெல்லாம் அடிச்சு அங்க இருக்கிறவங்கலாம் கொலை பண்ணுவார். ஸ்னேக் பாபு. வெரி குட், ஒரு பின்னணி பாடகர், மிகவும் புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகர். அவரோட பேர் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓப்பனிங் சாங்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.
மூணு லெட்டர்ஸ் வச்சு இவரை கூப்பிடுவாங்க. அதான் எஸ்பிபி. கன்ஃபார்மானு கேளுங்க. கன்ஃபார்மா எஸ்பிபி தான். ஓகே பாருங்க. அப்பாடா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி ஓகேங்களா. லேட்டஸ்ட்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெலிகாப்டரில் வந்துட்டு போனார். ஷாருக் கான். தெரியுமா அவர் உங்களுக்கு? தெரியாது. தெரியும் பாருங்க. ஓகே. இவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அண்ட் அடுக்கு மொழியில் பேசுறதுல இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வித்தைக்காரர். டி ஆர் ராஜேந்திரன். ஓ பாருங்க. டி ராஜேந்திரா டி ஆர் ராஜேந்திரா? டி ஆர் சாரி டி ஆர் சொல்லுவாங்க எனக்கு அப்படி வந்துச்சு. வெரி குட். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு அந்த கேரக்டரோட பேர் ஓகேங்களா. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே ஒரு ஒரு பொண்ணு உள்ள இருக்க பூந்திருக்க பேயை விரட்டுறதுக்காக இந்த மன தத்துவ டாக்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு ராஜா கேரக்டராக மாறி கிளைமேக்ஸில் அந்த பேயை ஓட்டுவார். சந்திரமுகி. அது பேய் கேரக்டர் சொல்லணுமா? இல்லை பேய் கேரக்டர் இல்லை. அவர் எந்த கேரக்டராக மாறுறாரு? ஊ வேட்டையன். கன்ஃபார்மா? பாருங்க. வெரி குட். ஓகே சூப்பர். நல்லா ஜோராக கை தட்டலாமா? ஸோ ராம்ஜி சந்திரிகா அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் அண்ணமா. ஓகே அனு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே ஸோ இப்போ வந்து அனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கருடைய பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே அவர் பாடின ஒரு பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் பண்ணதுன்னா ஒரு கையில் மைக்கு ஒரு கையை வந்து இப்படியே பண்ணிட்டே இருக்கும். ஓகே அந்த பாட்டு தான். அதில் அது பாடின அவரோட பேர் என்ன? பேர் கானால ஆரம்பிக்கும். அவரோட பேர் கானான்னு ஆரம்பிச்சு நாதன் முடியும். கானா உலகநாதன். ஓகே ஸோ இதுக்கு பாயிண்ட் கிடையாது ஏன்னா ஃபுல்லுச்சு நானே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே அடுத்ததுக்கு போங்க. ஓகே ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி கேரக்டர் பேர் தான் அது ஓகேங்களா. அந்த கேரக்டர் வந்து இந்த அந்த படத்தில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவேல். அந்த கேரக்டர் பேர் அது போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி தெரியல. தெரியலையா? ஓகே தெரியல அப்படின்றதுனால பாருங்க அது என்ன இதுன்ட்டு. கைப்புல்ல. ஓகே அடுத்தது எதுக்கு போங்க? மூணாவது. ஆஹா மற்றவங்களாம் பேசுனா வாய் மட்டும்தான் பேசும். இவர் டைலாக் பேசும்போது இவர் கை காலு மண்டை எல்லாமே பேசும். என்னம்மா நான் சொல்றது உனக்கு புரியுதா? இவரெல்லாம் சொந்தமாக கிரவுண்டு கிரவுண்ட்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் ஒரு ஆறு கிரவுண்டோட தான் சுற்றிட்டு இருக்கிறார். அப்படி லொல்லு சபா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது பேர் தெரியும். பேர் வரல. சாரி. ஓகே பேர் நான் அவர் ஃபோன் நம்பரே வாங்கி தரேன். நீங்கள் மிஸ் கால் கொடுத்தா அவர் ஃபுல்லாக உங்களுக்கு டாப் அப் பண்ணி விட்டு பேசுவோம். அப்படி பாருங்க. மனோகர். மனோகர் மூணு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவுட் ஆகிட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அருமை அடிக்கடி வாங்க.